வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வயிற்று யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொதுவாகவே பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சில உயிரினங்கள் வந்தால் நல்ல சகுனம் அப்படின்னும், சில உயிரினங்கள் வந்தால் தீயது நடப்பதற்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த உயிரினம் வந்தால் ஐஸ்வர்யமும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல், எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே எல்லா உயிரினங்களும் இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. நம்ம வசிக்கும் வீட்டில் குருவி, பறவைகள், காக்கை இப்படி பல உயிரினங்கள் அப்போது வந்து போய்கிட்டு இருக்கும். இந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும், எந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் கஷ்டம் பிரச்சனை வருவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயமாக பார்த்தோன்னா ஆந்தை. ஆந்தையின் தோற்றம் எல்லாருக்குமே அதற்கு அந்த ஆந்தையை பார்க்குறதுக்கு பிடிப்பது இல்லை அப்படின்னாலும் கூட ஆந்தை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட வாகனம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகாலட்சுமியோட வாகனமாக சொல்லப்படும் அந்த ஆந்தையை நம்ம வீட்டுக்குள்ளே நுழைவது அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. வட மாநிலங்களில் பார்த்தோன்னா அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆந்தையை தனது வாகனமாக கொண்டுள்ளார் அப்படிங்கிறதும் உண்மை. அடுத்த உயிரினம் என்னென்னு பார்த்தோன்னா பல்லி. பொதுவாகவே எல்லார் வீட்டிலையும் பல்லி இருப்பதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த பல்லியை எல்லாருமே துரத்தி விட தான் நினைப்பார்களே தவிர பல்லி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு யாருமே நினைப்பதே இல்லை. பல்லி அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு உயிரினம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் ஒரு பல்லி கூட இல்லை அப்படின்னா அங்கு பண வரவு குறைந்துக்கிட்டே இருப்பதை நம்ம கண்கூடாகவே உணரலாம். வீண் செலவுகளும் விரயங்களும் அதிகரிக்க செய்யும். அதனால் வீட்டில் பல்லி வருவது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா பொதுவாகவே பறவை இனம் வீட்டுக்குள் வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும் செயலாகவே பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக புறா வீட்டிற்கு வருவது நல்ல சகுனத்தை குறிக்கும் ஒரு அற்புத செயலாகவே பார்க்கப்படுது. புறா வீட்டிற்கு வருவதால் நம் வாழ்வில் செல்வ வளம் மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மை. புறா வரும் பொழுது அதற்கு தானியம் போடுவது, தண்ணீர் வைப்பது, இந்த மாதிரி செயல்களை நம்ம செய்வதனால புண்ணியத்தை நம்ம அதிகரித்து கொள்ளலாம். புறா அப்படிங்கிறது மகாலட்சுமியின் உருவமாகவே பார்க்கப்படுது. புறா வீட்டுக்குள்ளே வந்துச்சாலோ அல்லது கூடு கட்டினாலோ வீட்டிற்கு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. செல்வ செழிப்பு எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அதே போல தான் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா ஒருபோதும் அந்த ஒரு குருவியை துரத்தவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்களும் இதை கடைபிடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. பொதுவாகவே சிட்டுக்குருவி வீட்டுக்குள் வராது அப்படிங்கிறாலும் அதையும் மீறி அந்த சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டத்தை, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாகவே பார்க்கப்படுது. சிட்டுக்குருவி நுழையும் வீட்டுக்குள் செல்வம் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அது மட்டுமல்ல, குளவி, கிளி இந்த மாதிரி உயிரினங்களும் வீட்டுக்குள் வந்தால் அது நல்ல சகுனமாகவே பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா நிச்சயமாக நம் வாழ்வில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதற்கு தானியம் போடுவது, தண்ணீர் வைப்பது, இந்த மாதிரி செயல்களை செய்து கூடுமானவரை அதை விரட்டி விடாமல் கூடுமானவரை அதற்கு தானியம் கொடுப்பது, இந்த மாதிரி செயல்களை செய்து புண்ணியத்தை அதிகரித்து கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள பாம்பு, பூரா, தேள், ஆமை இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி உயிரினங்கள் வருவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கவே படலை. இந்த மாதிரி உயிரினங்கள் வீட்டுக்குள் வராமல் நாம் பாதுகாத்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. நம் வீட்டில் செல்வ செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கிக் கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.